கோவையில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் ஈஷாவை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையில் ஈடுபடும் ஈஷாவின் மர்மங்களை உடைக்க உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி போராட்டத்தில் முழக்கம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயங்கி வருகிறது ஈஷா யோகா மையம். இந்த யோகா மையத்தில் யோகா கற்றுத்தரப்படுவதாகவும் தியானம் சொல்லித் தரப்படுவதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திடும் வகையில் ஈஷா யோகா மையத்தின் நடவடிக்கைகள் சமீப காலமாக இருக்கின்றன. வேளாண் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜர் மகள்கள் பெயர் மாற்றம் செய்து ஈஷாவில் தங்க வைக்கப்பட்டு இருப்பது, யானை வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு, தியானத்திற்கு வரும் நபர்கள் காணாமல் போவது உள்ளிட்ட சர்ச்சைகள் ஈஷா யோகா மையத்தில் அரங்கேறி வருகின்றன. பொதுவெளியில் கடும் கண்டனத்திற்கு உள்ளான இந்த சம்பவங்களை தழுவி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பாக கோவை டாட்டாபாத் பகுதியில் தமிழ்நாடு தழுவிய கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில பொதுச்செயலாளர் முத்தரசன் இதில் கலந்து கொண்டார். அப்போது மர்ம தேசமாக விளங்கும் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் அத்துமீறல்கள் மற்றும் ஜக்கி வாசுதேவ் குற்ற பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என முழங்கினர். பழங்குடிகள் மற்றும் ஆதிவாசிகளின் நிலங்களை அரசுக்கு சொந்தமான நிலங்கள் ஈஷா யோகா மையத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஈஷா யோகா மையத்தில் தியானத்துக்கு செல்வோர் காணாமல் போவது, அங்குள்ள மருத்துவர்கள் முகாம்கள் பாலியல் ரீதியாக அத்துமீறுவது, பொதுமக்கள் ஈஷாவுக்கு செல்லும் பொழுது அவர்கள் மூளை சலவை செய்யப்படுவது உள்ளிட்ட விஷயங்கள் இதுகுறித்து சர்ச்சையாக வெடித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கண்டன போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் முழங்கினர். இந்த போராட்டத்தில் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராகவும் ஈஷா யோகா மையத்தை மூடவும் விமர்சனங்கள் வந்தபோதும் ஒன்றிய அரசாங்கம் ஜக்கி வாசுதேவ் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் பதாகைகளை ஏற்றி 1000-க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என இதில் கலந்து கொண்டனர். இப்படிப்பட்ட இந்த யோகா மையத்தில் நடக்கக்கூடாத சம்பவங்கள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான ஏக்கர் நிலங்களை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அந்த நிலங்கள் என்பது அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது, பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது, ஆதிவாசிகள் மக்களுடைய நிலங்கள் இருக்கிறது, மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் பலவந்தமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதே நேரத்தில் யோகா மையம், ஈஷா மையம் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்திருக்கிறது, அரசுக்குரிய நிலங்களை அபகரித்திருக்கிறது, வனத்திற்குரிய நிலங்களை அபகரித்திருக்கிறது, ஆதிவாசிகளுக்குரிய நிலங்களை அபகரித்திருக்கிறது. அதன் மீது ஏன் சட்டம் பாயவில்லை என்பது தெரியவில்லை, புரியாத புதிராக இருக்கிறது. நான் கடந்த